நடுகாடுப்பட்டி கிராமத்துல ஆழ்துளை கிணறுல இரண்டே வயதுடைய சிறுவன் தவறி விழுந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலக மக்கள் எல்லாரையுமே ஒரு மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்துச்சு இந்த சம்பவம் மாதிரி நேற்றைய தினம் ஹரியானா மாநிலத்திலயும் ஐந்து வயது சிறுமி ஆழ்துளை கிணறுல தவறி விழுந்த செய்தி எல்லா சோசியல் மீடியாலயும் பயங்கரமா வைரல் ஆச்சு இந்த நிலையில அந்த சம்பவத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிறுமி வந்துட்டு அதுவா தவறி விழுகல அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆழ்துளை கிணறுல அந்த சிறுமியை ஒருத்தர் தள்ளி விட்டுருக்கிறதா போலீஸ் விசாரணையில ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு இந்த சம்பவமானது எதுக்காக அரங்கேறுச்சு அப்படிங்கறத பத்தியும் அந்த சிறுமியை யார் தள்ளிவிட்டா அப்படிங்கறத பத்தியும் நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நேற்றைய தினம் ஹரியானா மாநிலத்துல மூடப்படாம கிடந்த ஆழ்துளை கிணறுல ஒரு ஐந்து வயதுடைய சிறுமி தவறி விழுந்து சிக்கிய சம்பவம் ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு கடந்த வாரம் தான் நடுகாட்டுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு வயதுடைய சிறுவன் ஆழ்துளை கிணறுல சிக்கிய சம்பவம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய துக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு அதுல இருந்தே இன்னும் மக்கள் மீண்டு வராத நிலையில இந்த சம்பவமும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு ஆனா இப்போ ஹரியானா மாநிலத்துல நடந்த அந்த சம்பவத்துல அந்த சிறுமியானது அதுவா வீடுகள யாரோ தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லார மத்தியிலையும் மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நேற்றைய தினம் ஹரியானா மாநிலத்துல ஹர்சிங்புரா அப்படிங்கிற கிராமத்துல ஐந்தே வயதுடைய சிவானி அப்படிங்கிற ஒரு சிறுமி மூடப்படாம கிடந்த ஆழ்துளை கிணறுல தவறி விழுந்து சிக்கிருக்கிறதா எல்லா சமூக வலைதளங்கள்லயும் இந்த செய்தி ரொம்பவே வைரலாயிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் சிவானி அப்படிங்கிற அந்த சிறுமியை மீட்கிறதுக்காண்டி தேசிய பேரி பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் மருத்துவர்கள் எல்லாருமே அந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து தவறி விழுந்த அந்த சிறுமியை எப்படியாவது உயிரோட மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி தீவிரமான மீட்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க ஆனா அந்த சிறுமி வந்துட்டு தலைகீழா விழுந்ததுனால அந்த சிறுமியை மீட்கிறதுல பல்வேறு சிக்கல்களும் பல்வேறு சிரமங்களும் ஏற்பட்டது இதை தொடர்ந்து பதினெட்டு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த சிறுமியோட உடலை மட்டும் மீட்க முடிஞ்சது இந்த சம்பவத்துல போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிறுமி வந்துட்டு அதுவா விழுந்திருந்தா நேரம் விழுந்திருக்க முடியும் அது எப்படி அந்த சிறுமி தலைகீழா விழுக முடியும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை முன் வச்சு தொடர்ந்து அவங்க இருந்து அக்கம் பக்கத்தினர்னு கடுமையான விசாரணை நடத்தினாங்க இதுல அந்த சிறுமியோட தந்தை மட்டும் சோகமும் இல்லாம இருந்திருக்காரு கடைசியா தீவிர விசாரணை நடத்திருக்காங்க அந்த விசாரணையில அந்த சிறுமியோட தந்தை வந்துட்டு தான் தான் தன்னோட மகள மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த ஆழ்துளை கிணறுல தள்ளி தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு இவர் சொன்ன விஷயம் எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கோவத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இதனால இப்படி செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுக்காடுப்பட்டி கிராமத்தில் நடந்த இந்த சம்பவத்துல அந்த சிறுவனோட குடும்பத்தார்களுக்கு அரசு சார்பாகவும் பல்வேறு கட்சி சார்பாகவும் அவங்களுக்கு பண உதவி செஞ்சாங்க தனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா தனக்கும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையோட தான் பெற்ற மகளையே விட்டதாக அந்த சிறுமியோட தந்தை வந்துட்டு பகிரங்கமான ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இப்போ அவங்க குடும்பத்தாரே அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்காங்க இப்போ இந்த சம்பவம் வந்துட்டு ஒட்டுமொத்த மக்கள் எல்லாரையுமே ஒரு மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்கு இந்த சம்பவத்தை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்